ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, அவங்க வந்து ஒரு சென்னை பல்கலைக்கழகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல ஆரம்பிச்சு, நீங்க சிட்டி சென்டருக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 2.7 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்கிம்காம் கால்வாய் மேம்படுத்துவதும் சீரமைக்கின்றதுக்காக ஒரு பைலட் ப்ராஜெக்ட் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. பயோமெட்ரிக் தகவலை கொடுக்கலன்னு சொன்னா நாளைக்கு இங்க இருந்து வீட்டுல வெளியேற்றணும்னு சொன்னா வீடே கிடைக்காம போயிடும், ஜாக்கிரதை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த லாக் நகர் என்ற பகுதியில் இருக்க மக்கள் வந்து உறுதியாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா காவல்துறை வைத்து வந்து அரசு அதிகாரிகள் வந்து மக்களை மிரட்டுறாங்க. வடகிழக்கு பருவமழை வந்து வர இருக்கிறது, எனவே மழை வெள்ளத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக கால்வாய் வந்து சீரமைக்கக்கூடிய பணியை செய்யப்படுகின்றோம். இவர்களுக்கான வீடு வந்து பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர் பக்கத்தில் கார்கில் நகர் என்ற இடத்துல கொடுக்க போறன்ற மாதிரியான ஊடகங்களை செய்து, இது எதுவுமே பார்த்தீங்கன்னா அரசு தரப்புல இருந்து வெளிப்படையாக இந்த திட்டம் குறித்து எந்த விதமான தகவல்களும் கொடுக்கப்படலை, வெளியிடப்படலை. இப்போ நீங்கள் எம்ஆர்டிஎஸ் சொல்லக்கூடிய பறக்கும் ரயில் இருக்கு, வேளச்சேரியிலேருந்து பீச் வரைக்கும் வரக்கூடிய எம்ஆர்டிஎஸ். இந்த எம்ஆர்டிஎஸ் உடைய பில்லர் முழுக்க பார்த்தீங்கன்னா பக்கிம்காம் கெனல் தான் இருக்கு. பக்கிம்காம் கெனல் மக்கள் ஆர்க்கமைக்கு இல்லை, அரசாங்கமே அந்த பறக்கும் ரயில் திட்டத்தை கொண்டு வரும்போது அதனுடைய பில்லர் முழுக்க கெனலில் தான் போட்டு வச்சிருக்காங்க. இப்போ நீ வந்து அதை உடச்சிருக்கானே. December 2015 March 2023 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 83 செட்டில்மெண்ட்ஸ் வந்து எவிக் பண்ணிக்கிறாங்க, குடியிருப்புகள் வந்து வெளியேற்றிருக்காங்க. சென்னை மாநகர் இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 மக்கள் வந்து இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி ரீசெட்டில்மெண்ட் பண்ணதுனால மறுக்குடியமர்வு செய்தனால கண்ணகி நகர்ல, பெரும்பாக்கத்துல, எழில் நகர், செம்மஞ்சேரியில என்ன விதமான மாற்றங்கள் அந்த மக்கள் வாழ்க்கையில் உருவாக்கிருக்கிறது, சமூக பொருளாதார பண்பாட்டு தாக்கம் என்ன நடந்திருக்கிறது குறித்து எந்த விதமான ஆய்வும் அரசு தரப்புல மேற்கொள்ளப்படவில்லை. எவிக்ஷன் பண்றோம் எடுத்துரும்னு சொல்லும் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இறங்கி துண்டு பிரசாரம் கொடுக்குறாங்க, பத்திரிகையில பேட்டி கொடுக்குறாங்க, போஸ்டர் போடுறாங்க, பொதுக்கூட்டம் நடத்துறாங்க, வாழ்விட நடை நடத்துறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து அரசாங்கம் பார்த்து கொடுத்து கேக்குது. அப்போ மக்களுக்கு மத்தியில் ஒரு நம்பிக்கை உருவாக்கணும், போராடினால் ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கையை முதல் வந்து கட்சி வந்து மக்கள் மத்தியில வந்து விதைக்குது. அதுக்கு பிறகு மக்களே பார்த்துப்பாங்க. வணக்கம். வாங்க விவாதிப்போம் நிகழ்ச்சிக்கு தங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு வாங்க விவாதிப்போம் நிகழ்ச்சியில் மத்திய சென்னை சிபிஎம் மாவட்ட செயலாளர் தோழர் செல்வா அவங்கள நம்ம சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் தோழர். இப்போ நிறைய பிரச்சனைகளில் தலையிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ குறிப்பாக இப்போ சமீபத்தில் வந்த பிரச்சனைன்னு பார்த்தா இந்த பக்கிங்காம் கால்வாயை ஒட்டி வசிக்கக்கூடிய மக்கள் இருந்த பகுதியை வெளியேற்றுறது அப்படிங்கிற பிரச்சனை. அது என்ன பிரச்சனை, ஏன் அவங்கள வெளியேற்றுறாங்க? இல்லை, பக்கிம்காம் கால்வாய் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பல வருடங்களாகவே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற்ற வேண்டும் என்று பேசப்பட்டு வந்தது. நடுவில் நீதிமன்ற தீர்ப்பின் மூலயமாக அதை வந்து உத்தரவின் மூலயமாக அதை செயல்படுத்தணும் முயற்சி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து எதிர்ப்பின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இருந்தாலும் அந்த பக்கிம்காம் கால்வாய் என்பது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திராவில் ஆரம்பித்து இங்கே பாண்டிச்சேரி மரக்கான வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கால்வாய், அது செயற்கை கால்வாய். அது பிரிட்டிஷ் பீரியடில் வந்து என்னென்னா உருவாக்கப்பட்ட செயற்கையாக கட்டப்பட, எப்படி நம்ம வீட்டுக்கு காவா போடுறோமோ, ரோட்டில் காவா கட்டுறோமோ, அது மாதிரி கட்டின ஒரு கால்வாய் தான். முன்பு வந்து படகு போக்குவரத்து நடந்த ஒரு இடம் தான் அது. இவங்க என்ன பண்ணுறான்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து சென்னைக்குள்ளேயே பல இடங்களில் எங்கெங்கெல்லாம் வந்து அவங்கள அரசியல் நிர்பந்தம் படுத்தி மக்களை வெளியேற்றணும், வெளியேற்றி அதற்கேற்ற மாதிரி கொஞ்சம் பகுதியில் வேறு வேறு இடங்களில் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு சென்னை பல்கலைக்கழகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல ஆரம்பித்து, நீங்கள் சிட்டி சென்டருக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2.7 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்கிம்காம் கால்வாய் மேம்படுத்துவதும் சீரமைக்கின்றதுக்காக ஒரு பைலட் ப்ராஜெக்ட் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இந்த திட்டத்தை அமுல்படுத்துவது குறித்து என்னென்னா தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் அவருடைய தலைமையில் பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் பங்கேற்ற ஒரு 2 கூட்டங்கள் நடந்திருக்கின்றது. இந்த கூட்டங்கள் நடத்துவதும் அதற்கு முன்பாக ஊடகங்களில் வர செய்திகள் வச்சு தான் நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தெரிய வருது. அப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வைத்தேன்னா, இது வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ என்னென்னா உங்களுடைய டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், உங்களுடைய திட்ட அறிக்கை குறித்து விவரத்தை நீங்கள் வந்து பொதுவெளியில் வந்து எடுத்துரைங்க. அப்போ பொதுவெளியில் நீங்கள் சொல்வது மூலியமாக அரசியல் கட்சிகள், மக்கள் அமைப்புகள் நம்ம வந்து கருத்து தெரிவிக்கலாம். அது மட்டுமல்ல, ஏன் பக்கிம்காம் கால்வாய் மேம்படுத்த போகிறீங்க, சீரமைக்க போகிறீங்க, அதற்கான காரணம் என்ன, அப்படி சீரமைத்தால் மேம்படுத்தால் என்ன நன்மைகள் சமூகத்துக்கு கிடைக்கும், அரசாங்கத்துக்கு கிடைக்கும், மக்களுக்கு கிடைக்கும், ஒருவேளை இந்த சீரமைப்பு பணி மேற்கொண்டால் வந்து எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுவாங்க, அப்படி மக்கள் பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கான மாற்று குடியமர்ப்பு எங்கே ஏற்பாடு செய்ய போகிறீங்க, இது குறித்து மொத்த திட்ட அறிக்கையும் வெளிப்படையாக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கட்சியின் சார்பாக அறிக்கை வெளியிட்டிருந்தோம். ஆனால் அறிக்கை வெளியிட்டு அந்த நிறுத்துவான்னு பார்த்தா உடனடியாக நேரடியாக மக்களை சென்று
பயோமெட்ரிக் தகவல் அவங்களுடைய அங்க அடையாளங்களை கணக்கெடுக்கும் பணியை வந்து அரசு அதிகாரி வந்து மேற்கொண்டார்கள். ஒரு பல பகுதியில் வந்து மக்கள் வந்து முடியாதுன்னு சொல்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மனு கொடுக்குறாங்க. ஒரு இடத்துல வந்துன்னா நீ மட்டும் இப்போ இந்த பயோமெட்ரிக் தகவலை கொடுக்கலன்னு சொன்னால் நாளைக்கு இங்கேருந்து வீட்டில் வெளியேற்றினா சொன்னால் உங்கள் வீடே கிடைக்காம போயிடும், ஜாக்கிரதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அந்த லாக் நகர்ன்ற பகுதியில் இருக்க மக்கள் வந்து உறுதியாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எதிர்ப்பு தெரிவித்தோன்னா காவல்துறை வைத்து வந்து அரசு அதிகாரிகள் வந்து மக்களை மிரட்டுறாங்க, நாங்கள் 1ஆம் தேதி வரும், வரும்போது இங்கே கொடுக்கலாம் அவ்வளோதான்றாங்க. இப்போ நம்ம கட்சியின் சார்பாக அந்த நேரத்தில் மக்களோடு நம்ம நின்றோம், நம்ம கட்சி நின்றது உடனே வந்து அவங்க பின்வாங்கினாங்க, பயோமெட்ரிக் தகவல் நிறுத்தி வைத்தாங்க. அப்போது இப்படி நிறுத்தினோடனே இப்போ புதுசாக ஒரு தகவல்னா சொல்கிறாங்கன்னா வடகிழக்கு பருவமழை வந்து வர இருக்கிறது, எனவே மழை வெள்ளத்திலேருந்து மக்களை பாதுகாப்பதற்காக கால்வாய் வந்து சீரமைக்கக்கூடிய பணியை செய்யப்போகின்றோம், இவர்களுக்கான வீடு வந்து பார்த்திங்கன்னா திருவொற்றியூர் பக்கத்தில் கார்கில் நகர் என்ற இடத்துல கொடுக்க போகிறோன்ற மாதிரியான ஊடகங்களை செய்து இது எதுவுமே பார்த்தீங்கன்னா அரசு தரப்பிலிருந்து வெளிப்படையாக இந்த திட்டம் குறித்து எந்த விதமான தகவல்களும் கொடுக்கப்படலை, வெளியிடப்படலை. மக்கள் பங்கேற்போடு அந்த திட்டங்களை கொண்டு வரணுன்றைய எந்த பார்வையும் வந்து அதில் வெளிப்படுத்தப்படவில்லை. அப்போ வந்து இந்த திட்டம் குறித்து நோக்கமும் அதனுடைய அரசனுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களும் அதை எப்படி செயல்படுது என்பது குறித்து பொது வெளியில் வெளிப்படையாக அறிவிக்காமல் இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அதை வெளிப்படையாக அறிவிக்கணும், மக்கள் வந்து வெளியேற்றத்துக்கு வந்து அனுமதிக்க முடியாது, திட்டத்தின் பெயரில் நம்ம ஒரு உரையாடலை முன்னெடுக்கலாம் என்பதுதான் நாம் இப்போ வந்து வலியுறுத்துவோம். அதாவது இப்போ இந்த பைலட் ப்ராஜெக்ட்னு சொல்லி மக்களை வெளியேற்றிட்டு அந்த இடத்துல என்ன பண்ண போகிறாங்கன்னு இது வரைக்கும் வெளிப்படையாக சொல்லலாம். வெளிப்படையாக எப்படி ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து இந்த கால் கெனால் ஓரம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நடைபாதையில் ஆரம்பித்து வாக்கிங் பார்க்கு கட்டணும்னு சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க. அதான் அவங்களுடைய ஐடியா. இப்போ நீங்கள் அடையாறுலையோ கூவத்துலையோ வீடுகளை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெரிய வளர்ச்சி திட்டங்கள்லாம் உருவாக்கலை. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து மரத்தை நட்டு வச்சு பண வாக்கிங் போகிறதுக்காக ஒரு இடம் தான் உருவாக்கியிருக்காங்க. பெரும்பாலும் சென்னை மாநகரத்தில் எனக்கு தெரிஞ்சு இவங்க எவிக்ஷன் பண்ண பிரதான நகரின் மைய இடங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் பூங்காக்களும் வந்து என்னென்னா வந்து பார்க்குகள் இல்லை நடைக்கு வாக்கிங் போகிறதுக்கான ஒரு வாக் பாத் தான் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் எம்ஆர்டிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பறக்கும் ரயில் இருக்குது, வேளச்சேரியிலேருந்து பீச் வரைக்கும் வரக்கூடிய எம்ஆர்டிஎஸ். இந்த எம்ஆர்டிஎஸ் உடைய பில்லர் முழுக்க பார்த்தீங்கன்னா பக்கிம்காம் கெனல் உள்ள தான் இருக்குது. பக்கிம்காம் கெனல் மக்கள் ஆர்க்கமுக்கு இல்லை, அரசாங்கமே அந்த பறக்கும் ரயில் திட்டத்தை கொண்டு வரும்போது அதனுடைய பில்லர் முழுக்க கெனலில் தான் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நீ வந்து அதை உடச்சிருக்க, நீ அப்போ ஒரு திட்டம் கொண்டு வரும்போது எதுக்காக கொண்டு வந்து இப்போ பக்கிம்காம் கெனலை இப்போ மக்கள் என்ன அப்போ பேசிக்காக இவங்க என்ன பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா வந்து உழைக்கிற மக்கள் எளிய மக்களுடைய வாழ்விடம் வந்து நகரத்துக்குள் இருப்பதை வந்து இன்றைக்கு இருக்க அதிகார வர்க்கம் விரும்பவில்லை. அந்த மக்களை வந்து சொன்னால் நகரத்தை விட்டு வெளியேற்றுவதற்கு அவங்க தயாராக இருக்காங்க. இதற்காக கார்கில் நகரில் வடசென்னை பகுதியில் திருவொற்றியூருடைய அந்த இலையில் கார்கில் நகர்லையும் தென்சென்னுடைய அதாவது திருவள்ளூருடைய இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தின் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள், அதேமாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய எல்லையில் இப்படி சென்னை மாநகரத்தினுடைய வெளி எல்லைகளில் பெரிய பெரிய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து என்னென்னா நீர்ப்பிடிப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து என்னென்னா அரசாங்கம் வந்து ஆயிரக்கணக்கான குடியிருப்புகளை கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த கட்டி வைத்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மக்களை வந்து அவங்க குடிபெயர்த்தக்கூடிய வேலையை வந்து அவங்க வந்து முன்னகர்த்துறாங்க. அப்போ இந்த குடி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நகரை விட்டு வெளியேற்றுவது என்பது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு வஞ்சிக்கக்கூடிய ஒரு செயல். வாழ்விட இங்கே நகரத்துக்குள்ளே இதுநாள் வரை அந்த மக்கள் பெற்று வந்த அனைத்து வாழ்வாதாரம் சார்ந்த நலன்களையும் முழுமையாக அழித்துழிக்கக்கூடிய வேலையாக இருப்பதை நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து சமீபத்தில் ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க, இந்த மாதிரியான எவிக்ஷன் நடந்தது இல்லையா, அந்த எவிக்ஷன் நடந்ததை பற்றி என்ன விதமான ஒரு ஒரு ரிவ்யூ பண்ணாங்க. டிசம்பர் 2015 மார்ச் 2023 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 83 செட்டில்மெண்ட்ஸ் வந்து எவிக் பண்ணிக்கிறாங்க, குடியிருப்புகள் வந்து வெளியேற்றிருக்காங்க சென்னை மாநகரத்தில். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 மக்கள் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த எவிக்ஷன் பண்ணுறது எல்லாத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 88% அந்த வீடுகள் அப்புறப்படுத்தோம்னா கல்வி ஆண்டு நடக்கும்போது தான் அதை பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ரீசெட்டில்மெண்ட் பண்ணும்போது அந்த குடியிருப்பில் கூடிய மக்களுக்கான சமூக தாக்கம் என்னவாக இருக்கும், சோஷியல் அசஸ்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் எப்படி இருக்கு என்பது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5 பகுதியில் மட்டும்தான் ஆய்வு மேற்கொண்டுறாங்க. ஸோ 83 செட்டில்மெண்ட்டில் அதை பற்றி எந்த விதமான ஆய்வும் மேற்கொள்ளப்படலை. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இது எத்தனை இடத்துல பப்ளிக் கன்சல்டேஷன் பொதுமக்களோடைய ஒரு கலந்தாலோசனை மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 78 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் கலந்தாலோசனையும் மேற்கொள்ளப்படலை.
அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் அதுக்கு முன்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணியமான மறுக்குடி அமர்வு என்பது மேற்கொள்ளப்படலை. இந்த நகர வளர்ச்சி என்பது பன்னாட்டு நிதி நிறுவனங்களும் உலக வங்கிகளும் அவங்க திட்டமிடக்கூடிய வகையில் தான் நகரங்களுடைய வளர்ச்சி என்பதும் நகரங்களை திட்டமிடுவதும் என்பதுனா வடிவமைக்கப்பட்டு கொண்டிருக்குது. இந்த வடிவமைக்கப்படுவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சனத்துக்கு உள்ளாக்குறது. நாம் என்ன கேட்குறோம், நீங்கள் வந்து ஒரு கடந்த 30 ஆண்டுகளாக ஒரு ரீசெட்டில்மெண்ட் பண்ணி இப்போ கண்ணகி நகர், பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி போன்ற ஒரு பகுதியில் உருவாக்கியிருக்கிறீங்க, அங்கே ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் உருவாக்கியிருக்கீங்க. இப்படி ரீசெட்டில்மெண்ட் பண்ணதுனால மறுக்குடியமர்வு செய்தனால கண்ணகி நகரில், பெரும்பாக்கத்தில், எழில் நகர், செம்மஞ்சேரியில் என்ன விதமான மாற்றங்கள் அந்த மக்கள் வாழ்க்கையில் உருவாக்கியிருக்கிறது, சமூக பொருளாதார பண்பாட்டு தாக்கம் என்ன நடந்திருக்கு என்பது குறித்து எந்த விதமான ஆய்வும் அரசு தரப்பில் மேற்கொள்ளப்படவில்லை. நீங்கள் செஞ்ச ஒரு 30 வருஷமாக செஞ்சிருக்கக்கூடிய திட்டம் என்பது ஒரு தோற்றுப்போன திட்டமாக இருக்கும்போது மீண்டும் மீண்டும் தோற்றுப்போன திட்டத்தை நீங்கள் வந்து உழைக்கும் மக்களை வைத்து வைத்து வஞ்சிப்பது எப்படி சரியாக இருக்குன்றது தான் நாம் எழுப்பக்கூடிய கேள்வி. பக்கிங்ஹாம் கால்வாய் மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடி காந்தி நகர், அதே போல் இந்த 2-3 அதான் நீங்களே சொல்லியிருக்கீங்க, சென்னையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 83 எவிக்ஷன் வரைக்கும் நடந்திருக்கு. மத்திய சென்னை பகுதிகளுக்குள்ளே ஒரு 4-5 ஒரு குறிப்பிட்ட 2 வருஷத்துக்குள்ளே இந்த மாதிரியான எவிக்ஷன் நடந்திருக்கு. அப்போ அதில் கட்சியாக அதில் தலையீடு பண்ணுறதில் நம்ம ஃபேஸ் பண்ண பிரச்சனை என்ன? இப்போ இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் இஷ்யூலையுமே நமக்கு சவாலாக இருக்கிற விஷயம் அந்த மக்களுக்கு உரிய நியாயத்தை பெற்றுக் கொடுக்கறதுல. இல்லை, இதில் பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் இன்னும் சொல்லப்போனால் இந்த பிரச்சனையில் ஒட்டுமொத்தமாக உறுதியாக ஒரு நிலைப்பாடு எடுத்து தொடர்ச்சியாக களத்தில் நிற்பது வந்து கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி தான் நின்றுது. மற்ற எந்த அரசியல் கட்சியும் இது குறித்து பேசலை, பேசாமல் இருக்கிறாங்க, பேசணும்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா நம்முடைய கட்சியினுடைய கருத்தை வந்து செய்தி பத்திரிகை ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தோம். அதற்கு பிறகு நேரடியாக மக்களை சந்தித்தோம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதிக்குழு சார்பாக ஒரு துண்டறிக்கை பிரச்சார இயக்கம் வந்து மக்கள் மத்தியில் நம்ம வந்து அந்த பகுதி முழுக்க வந்து விநியோகம் செய்தோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி வந்து அதே பகுதியில் வந்து ஜூன் 2 வந்து வாழ்விட உரிமை வலியுறுத்தி நம்ம வந்து ஒரு கூட்டம் நடத்தினோம். அந்த கூட்டத்தில் நான் பேசினேன், கட்சியுடைய மாநில உறுப்பினர் சுகந்தி கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற ஒரு 450 பெண்கள் கலந்து கொண்டார்கள். முழுவதுமாக அந்த பகுதியில் வந்தாங்க. இது கட்சியினுடைய பகுதிக்குழு எடுத்த ஒரு முயற்சியின் காரணமாக மக்கள் வந்து கொண்டு வர முடிந்தது. அதை தொடர்ந்து மீண்டும் வந்து ஒரு வெள்ளத்தை வைத்து நாங்கள் வந்து எவிக்ஷன் பண்ண போகிறோம் பத்திரிகை செய்து வந்தோடனே கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து என்னன்னா எந்த பகுதி முழுக்க அவங்க வீடு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த பகுதி முழுக்க நம்ம வந்து வாழ்விட நடை நம்ம காலை 8 மணிக்கு ஆரம்பித்து ஒவ்வொரு வீடுகளாக போயிட்டு அந்த வீடுகளை போயிட்டு துண்டறிக்கை கொடுத்து நீங்கள் உறுதியாக இருங்க கட்சி உங்களோட இருக்குது என்பதை நம்ம வந்து எடுத்துரைத்தோம். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. நீங்கள் தான் வரீங்க, கட்டாயம் நீங்கள் வந்து பண்ணணும், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது மார்க்சிஸ்ட் கட்சி வந்தோன்னா. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யறோன்னா இந்த திட்டம் என்பது குறித்து எந்த இடத்துல பேசப்படாமல் மக்களுக்கே தெரியாமல் இருக்கும்போது மக்களிடம் போயிட்டோன்னா இந்தந்த காரணத்துக்காக இந்த குடியிருப்பு எடுக்கிறாங்க, நீங்கள் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கொள்ளுங்க, இது நம்ம வந்து விடக்கூடாது, இது உங்கள் உரிமை. உதாரணத்துக்கு உங்களை பயோமெட்ரிக் தகவல் கேட்குறாங்கன்னா, கண்விழி கருவிழி கேட்குறாங்கன்னா அதை நீங்கள் கொடுக்காதீங்க. ஒரு ஒரு பப்ளிக் ஒரு இண்டிவிஜுவலை கன்சர்ன் இல்லாமல் நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து பயோமெட்ரிக் தகவல் எடுக்க முடியாது, மிரட்டுறதுக்கெல்லாம் அஞ்சாதீங்க. உங்களுக்குன்னு உரிமை இருக்குது, சட்டம் இருக்குது, சட்டத்தின் பிரகாரம் நம்ம செயல்படுவோம், உங்கள் உரிமைக்காக நீங்கள் நில்லுங்க, கட்சி உங்களோட இருக்கும், கம்யூனிஸ்ட் உங்களோட இருக்கும்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் நம்ம பிரச்சாரம் நடத்தணும். அந்த வாழ்விட உரிமைக்காக நடத்தப்பட்ட அந்த பொதுக்கூட்டம் வந்தோம்னா மிகப்பெரிய நம்பிக்கை வந்து அந்த பகுதி மக்கள் அளித்தது. அப்போ நாங்கள் இந்த வாழ்விட நடை போனோம் இல்லையா, அதில் பல மக்கள்லாம் போய் சொன்னோம், இப்போ இது பிள்ளை இப்படிலாம் இருக்குதா, ஓ அப்போ நாங்கள் எதிர்த்து கேட்க முடியுமா, முடியும் அப்படின்னோம். இது நடுவில் என்ன ஆச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து ஜூன் 2 நடத்தின கூட்டத்தை தொடர்ந்து உடனடியாக அந்த பயோமெட்ரிக் தகவலாம் நிறுத்தி வச்சாங்க. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன செய்கிறாருன்னா இந்த பக்கிம்காம் கால்வாய் ஓரக்கூடிய சிவராஜபுரம் ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதி மக்களை நேரடியாக அழைத்து பேசினார். அவர் அழைத்து பேசி நான் வந்து வீடுகள் எடுக்க மாட்டேங்க, கால்வாய் தான் சுத்தம் பண்ண போகிறேன், உடனே நான் வந்து காம்பவுண்ட் வால் போடுறேன், எனவே நீங்கள் வந்து வருத்தப்பட வேணான்னு சொல்லிட்டு தொகுதியினுடைய சட்டமன்றம் அமைச்சரும் வந்துடனா அங்கே வந்து பேசியிருக்காங்க. அது ஒரு பகுதி மக்கள்கிட்ட பேசியிருக்காங்க. அப்போ அவங்க நினைக்கிறாங்க பரவாயில்ல, இவ்வளோ நாள் எதுவுமே எவிக்ஷன் பண்ணுறோம் எடுத்துணும்னு சொல்லும்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இறங்கி துண்டு பிரச்சாரம் கொடுக்குறாங்க, பத்திரிகையில் பேட்டி கொடுக்குறாங்க, போஸ்டர் போடுறாங்க, பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க, வாழ்விட நடை நடத்துகிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து அரசாங்கம் காது கொடுத்து கேட்குது. அப்போ மக்களுக்கு மத்தியில் ஒரு நம்பிக்கை உருவாக்குறோம், போராடினால் ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கையே முதல் வந்து கட்சி வந்து மக்கள் மத்தியில் வந்து விதைக்குது. அதற்கு பிறகு மக்களே பார்த்துப்பாங்க, அதற்கு பிறகு மக்களுக்கு தெரியும், மக்கள் வந்து இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளணுன்ற இந்த விஷயம் அவங்க தயாராகிட்டுனா அவங்களே செய்வாங்க. எல்லா இடத்துலையும் நம்ம அப்படி தான் பண்ணோம். நீங்கள் சொன்ன கேபி பார்க் காந்தி நகர் பகுதி மக்கள்
அப்புறப்படுத்தும் போது நம்ம களத்தில் நின்று போராடணும். நம்ம கட்சியினுடைய மாநில செயலர் திரு கே பாலகிருஷ்ணன் நேரடியாக வந்து போராட்ட களத்துக்கு வந்தார். அதுக்கே மாதிரி வந்து நம்முடைய கட்சியுடைய தலைவர்கள் கனகராஜ், ஜி ராமகிருஷ்ணன் போன்ற பல தலைவர்கள் வந்துருந்தா அந்த களத்தில் வந்து மக்களோடு வந்து நின்றாங்க, தொடர்ந்து செயல்பட்டாங்க. அதோட விளைவு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இந்த மக்களை நகரத்துக்குள்ளதான் குடியாமத்தம் சொல்லும் போது பல பேர் சிரிச்சாங்க. எப்படிங்க எல்லாரையும் அனுப்பிச்சிடுவாங்க, அங்கே செம்மஞ்சேரிக்கு அமைச்சிருவாங்க, பெரும்பாக்கம் அமைச்சிருவாங்க, இங்கே இருந்தால் மட்டும் அவங்க வீடு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்க, நம்மளை கேலி செய்தார்கள். நம்ம வைத்த கோரிக்கையை வந்து என்னென்னா கண்டித்து போஸ்ட் ஓட்டினாங்க. கட்சி ஆஃபீஸ் முன்னாடி ஒரு கூட்டத்தை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருந்தது, நீ அதிகார வர்க்கம் சொல்லக்கூடிய வரையறைக்குள்ளே ஆட வேண்டிய வேலை கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன வரையறை இருக்குதோ அதற்குட்பட்டு அதிகார வர்க்கத்தை செயல்பட வைக்கிறது தான் நம்முடைய பார்வை. அதற்கு நம்ம மக்களை தயார்படுத்தணும், மக்கள் அதுக்கு தயாராக இருந்தாங்க. ஸோ 2 ஆண்டு காலம் வந்து போராட்டம் நடத்தி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்த பிறகு கேபி பார்க்கிலேயே ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து ஒரு கண்ணியமான மறுக்குடி அமர்வை நாம் உருவாக்க முடியுது. அப்போ இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தாராளமயமாக்கல் உலகமயமாக்கல் கொள்கையின் காரணமாக வாழ்விட உரிமை பறிப்போதை வைத்து இது எதுவுமே செய்ய முடியாது, எல்லாம் இப்படி தான் ஆயிடுச்சு, இதுக்குள்ளே ஏதாவது பேலன்ஸ் பண்ணிட்டு போனால் போதும் என்ற ஒரு மூட நம்பிக்கையிலிருந்து விலகி நாம் அந்த திட்டத்தினுடைய போதாமைகளை இயலாமைகளை அது உழைக்கும் வர்க்கத்துக்கு எப்படி எதிராக இருப்பது என்பது குறித்தும் அரசியலமைப்பு சாசனத்துக்கு உட்பட்டு இந்த பிரச்சனைகள் எப்படி அணுக முடியும் என்பது குறித்தும் நம்ம கருத்தில் ரீதியாக தெளிவாவதும் அரசின் திட்டங்களை வந்து மக்கள் மன்றத்தில் தோலுரிப்பதும் அதை மக்களிடம் வந்து எடுத்து சொல்வது மூலமா பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அரசியல் ரீதியாக ஆயுதமயமாக்கப்பட வேண்டும். அவர்கள் அரசியல் ரீதியாக ஆயுதமயமாக்கப்பட்டு விட்டால் அவர்கள் வந்து களத்தில் நிற்கிறாங்க, நம்ம எடுக்கிற போராட்டங்கள் வந்து வெற்றி பெறுது, அரசாங்கமும் வந்துன்னு சொன்னால் வந்து காது கொடுத்து கேட்குறாங்க, எனவே ஜெயிக்க முடியுது. ஸோ பக்கிம்காம் கால்வாய் பிரச்சனையில் வந்துன்னா கட்டாயம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கடந்த 2 மாத காலமாக தொடர்ச்சியாக எடுத்து வரும் ஒவ்வொரு அடியும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நம்பிக்கை உருவாக்கியிருக்கும், மக்களிடம் வந்து வந்து போராடினா ஜெயிக்க முடியும், போராடுன்ற உணர்வு உருவாக்கியிருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த பகுதி முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கத்துக்கு குறிப்பாக திமுகவினுடைய வாக்காளர்கள் அவர்கள் வந்து சிபிஎம்னுடைய பொதுக்கூட்ட நிகழ்வில் பங்கெடுக்கிறாங்க. ஒரு பிற்படுத்தப்பட்ட தலித் சமூகத்தை சார்ந்த மக்களுடைய வாழ்விட உரிமைக்காக கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது என்பதை வந்து நம்ம உறுதி செய்திருக்கோம். நம்ம எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைக்கு ஒரு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அரசு தரப்பிலையும் அமைச்சர் தரப்பிலையும் குறிப்பாக உதயநிதி அவர்கள் தரப்புலன்னா காது கொடுத்து கேட்டு மக்களை வந்து பேச ஆரம்பித்திருக்கார்கள். எனவே என்னென்னா ஒரு தெளிவான கருத்தியல் ரீதியாக மக்களை அணித்திரட்டும் போது நம்மால் வாழ்விட உரிமைக்கான போராட்டத்தில் வெற்றி பெற முடியும் என்பதுதான் வந்து நம்முடைய கடந்த கால அனுபவம் உணர்த்துகிறது. அந்த பாதையில் பக்கிம்காம் கால்வாய் போராட்டத்தை முன்னெடுக்கும். வாழ்விட உரிமைக்கான இந்த போராட்டம் வெற்றி அடையட்டும். இதே போல் மக்களோட பிரச்சனையில் இல்லை மக்கள் பிரச்சனையில் தலையிடுறதுல வேற ஒரு பிரச்சனையை முன் வச்சு நம்ம பேசலாம். தான் நன்றி.